இன்றைய விருந்தினர் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றும் சிறப்பான விருந்தினர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவிருக்கின்றது லெஸ்டரில். அது தொடர்பான விஷயத்தை கதைப்பதற்காகத்தான் இங்கே அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒன்று மட்டக்களப்பு நலிந்தோர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த ஒருவரும், மத்தியது லெஸ்டர் தமிழர் நலன்புரி சங்கத்தை சேர்ந்த இன்னும் ஒருவரும் என்று சொல்லி இரண்டு பேர் வந்திருக்கின்றார்கள். என்ன விஷயத்திற்காக என்பதை அவர்களுடைய கதைத்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். வணக்கம். 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 முதலில் உங்களை அறிமுகப்படுத்துங்கள் எங்களுக்கு. நான் முகில் வண்ணன், தமிழர் நலம்புரி சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன். லெஸ்டரில். நீங்கள்? நான் உமாச்சந்திரன், மட்டக்களப்பு நலிந்தோர் அபிவிருத்தி சங்க உபத்தலைவராக இப்பொழுது இருக்கிறேன். இரண்டு அமைப்பினரும் இணைந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து முன்னெடுக்கவிருக்கின்றீர்கள். எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை லெஸ்டரில் நடைபெறவிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எப்படி இருக்க போகின்றன என்று சொல்லி சுருக்கமாக. என்று சொன்னால், நாங்கள் இரண்டு நாளில், அதாவது நாளை மறுதினம், இது பற்றிய பெரிய விரிவான விஷயத்தை வந்து பார்க்கவிருக்கின்றோம். இது பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து லெஸ்டரில் உள்ள தமிழ் மக்களுக்காக அவங்களுடைய மருத்துவ தேவைகளை, சில இடங்களில் ஜிபிட்ட போய் கதைக்கலாமல் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை செய்கிறதுக்கும், மருத்துவ துறையையும் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து இப்போ என்னென்ன இதழில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும், மற்றது பிள்ளைகளுற படிப்பு சம்பந்தமாக கெரியர் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி, பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அதுக்கண்டு செய்த எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் மேர் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ், அதை விட அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் அந்த அட்வைஸ் அப்படி பிள்ளைகளோட படிப்புகளை பற்றி, மற்றது லீகல் இதில் அங்கே உள்ள பிரச்சனைகளை எங்களுக்கு ஒரு லாயர் வந்து சில பிரச்சனைகளை அங்கே கதைக்கக்கூடிய இருக்கும், மற்றது க்ரைம் ப்ரிவென்ஷனை பற்றி ஒரு ஹோம் ஆஃபீஸால் நியமிக்கப்பட்ட ஒருவர் வந்து அவவும் எப்படி பெண்களுக்குள்ள க்ரைம்கள் என்ன நடக்குது, வீடுகளில் என்ன நடக்கிற பிரச்சனைகளை பற்றி ஆலோசனைகள் கூடுற அப்படி ஒரு 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 கம்யூனிட்டி பேஸ் ஒரு ப்ரோக்ராமாக தான், ஒரு ஃபுல் டே ஒரு ப்ரோக்ராமாக அதை நாங்கள் செய்ய இருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், லெஸ்டர் தமிழர் நலன்புரி அமைப்பின் செயற்பாடுகள் பற்றி. இப்போது நீங்கள் செயலாளராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். எவ்வளவு காலமாக இந்த அமைப்பை நீங்கள் முன்னெடுத்து நடத்தினீர்கள்? கண்டிப்பாக. ஏனென்றால் நாங்கள் கடந்த 11 வருட காலமாக லெஸ்டர் தமிழர் நலன்புரி சங்கம் இயங்கி வருகிறது. இந்த லெஸ்டர் தமிழர் நலன்புரி சங்கம் ஒரு வளர்ச்சி அடையாத காலகட்டத்திலிருந்து, அதாவது 10 வருடங்களுக்கு முற்பட்ட காலம், ஒரு சிலர்கள் மட்டுமே அந்த தமிழர் நலன்புரி சங்கம் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதனூடாக பல சேவைகளை மக்களுக்கு செய்து வந்தவங்கள், அது வந்து கடந்த ஒரு 2 வருட காலங்களுக்குள்ளே நாங்கள் அதை மிகவும் விரிவுபடுத்தி ஒரு சிறப்பான ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி, அந்த நிர்வாக கட்டமைப்பினூடாக ஒரு ஜாப்பை நாங்கள் தயாரித்து, அந்த ஜாப்பினூடாக எங்களோட மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அதனை நாங்கள் எந்த முறையில் செய்தால் அது மக்களுக்கு சென்றடையும் என்பதை விரிவாக ஆராய்ந்து, அதன் அடிப்படையில் மக்கள் அண்ணா சொன்னது போல் அங்கே நிறைய மக்கள் வந்து தங்களோட மொழி பிரச்சனை காரணமாக அணுகிற முறை வந்து குறைவாக இருக்கிறது. அதாவது வைத்தியத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும், தொழிலாக இருக்கட்டும், பின்னர் வங்கி பிரச்சனைகள், அதாவது கொடுக்கல் வாங்கல், நிதி பரிமாற்றம் தொடர்பான விஷயங்கள், எல்லாவற்றுக்கும் மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் உதாரணமாக லெஸ்டரில் இருக்கிற கவுன்சில், இப்போ உதாரணமாக ஒருவர் எடுத்துக்கொண்டால், மொழி பிரச்சனை காரணமாக தன் பிள்ளைக்கான பாடசாலை விண்ணப்பத்தை விண்ணப்பித்துவிட்டு அதை சரியான முறையில் எப்படி கையாள்வது என்று தெரியாமல், பாடசாலைகள் தூர இடங்களுக்கான பாடசாலைகள் கிடைத்தாலும் அதை வெளியிலே சொல்ல முடியாத நிலைமையில் அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த இப்படியான நிலைமைகள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சரியான ஆலோசனை கிடைக்கும்போது, அவங்கள் அந்த ஆலோசனையின்படி, ஓ இப்படி ஒரு முறை இருக்கிறது, இதை நாங்கள் கையாண்டால் நாங்கள் விரும்பின பாடசாலையிலேயே பிள்ளையை படிப்பிக்கலாம் என்ற நிலையை அங்கே உருவாக்கலாம். ஸோ இப்படியான பல வேலை திட்டங்களை நாங்கள் அவங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் இது வந்து கடந்த 10 வருஷமாக செய்யப்பட்டு கொண்டிருக்க விடயம்தான். அதை வந்து இப்போ நாங்கள் வாட்ஸ் அமைப்போடு சேர்ந்து செய்யும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷமும் வருது. என்ன பிரச்சனை என்றால், பலம் கூடின அந்த இது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்குள்ளே மட்டும், அதாவது லெஸ்டர்ன்றது ஒரு பிரித்தானியாவின் மத்திய பகுதியில் இருக்கின்ற ஒரு நகரம், அங்கே நாங்கள் சிறைந்து எங்களோட ஈழத்தமிழர், இந்திய தமிழர், மலேசிய தமிழர், எல்லா தமிழர்களும் சிறைந்து வாழ்கிற ஒரு ஒற்றுமையான இடம், எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். அங்கே வந்து நாங்கள் எப்படி என்று சொன்னால், எங்களுக்குரிய தேவையை நாங்கள்
ஒரு சரியான முறையில் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அரைகுறையாக சரி நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருந்த நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் வளர்ச்சியடைந்து ஒரு ஒரு ஒழுங்கான கட்டமைப்பில் இருக்கைக்குள்ளே பட்ஸ் எங்களோட ஜாயின் பண்ணி இந்த இதை செய்யும்போது ஒரு சரியான ஒரு திறமையான ஒரு நேர்த்தியான ஒரு சேவையை அவங்களை செய்யக்கூடிய முறையை நாங்கள் இதில் இருந்து உணரலாம் நினைக்கிறேன். நாங்கள் உமாச்சந்திரன் அவர்களை கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எப்போதிலிருந்து நீங்கள் லெஸ்டர் தமிழர் நலன்புரி அமைப்போடு இணைந்து கொண்டீர்கள்? லெஸ்டர் தமிழ் நலன்புரி அமைப்போடு இந்த இதுதான் எங்களை முதலாவது ஒரு ஒரு ஜாயிண்டான ஒரு புரோகிராமாக செய்கிறோம். ஆனால் பட்ஸ் ஆர்கனைசேஷன் 1986 இருந்து 30 காலத்தை இந்த வருஷத்தோட இது பூர்த்தி அடையுது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த பட்ஸ் வந்து மட்டக்களப்பு யூனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் சொசைட்டி என்று தான் வந்து அதில் அப்ரிவேஷன் தான் பட்ஸ். பிறகு அது அப்போது யூனிவர்சிட்டியும் வந்து அப்போ தான் தொடங்கி ஒரு சில கன சேவைகள் இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு 3-4 யூனிவர்சிட்டிக்கு உதவி செய்து அப்புறம் யூனிவர்சிட்டி ஓரளவுக்கு வளர்ந்து தன் இதாகின பிறகு மற்ற சமூகத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு எங்களோட இது தேவையில்லை என்ற ஒரு நிலை வரக்குள்ளே நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிற பிள்ளைகளை எஜுகேஷன் சைடில் பார்ப்போம்னு சொல்லி மட்டக்களப்பு நலிந்தோர் அபிவிருத்தி பெட்டிக்லோ அண்டர் பிரிவிலேஜ் டெவலப்மெண்ட் சொசைட்டி என்ற பெயரை மாற்றி அந்த அந்த பட்ஸ் என்ற பெயர் மாறாமல் அந்த அந்த யூக்கு பதிலாக அண்டர் பிரிவிலேஜ் என்ற நேமை போட்டு செய்த நாங்கள். அப்போ ஆரம்ப காலங்களில் நாட்டில் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் இருந்த வடிவாக நாங்கள் அங்கே உள்ள ஆர்கனைசேஷன்களுக்குத்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு சுனாமிக்கு பிறகு பட்ஸ் ஒரு ஒரு பாரிய வளர்ச்சியை அடைஞ்சது. நாங்கள் சுனாமிக்குள்ளேயும் இப்போ ராமகிருஷ்ண மிஷனோடு சேர்ந்து வீடுகள் கட்டி கொடுத்த நாங்கள். பிறகு சில எல்லா பாடசாலைகளுக்கும் நாங்கள் அந்த பஸ்ஸில் அந்த சுனாமி ஃபண்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும் நாங்கள். மட்டக்களப்பில் உள்ள எல்லா ஸ்கூலில் எல்லா ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் செய்யணும் நாங்கள். அப்போ அந்த நாடுகளில் இருக்கின்ற உங்களுடைய யூகேயில் இருக்கிற இப்போ ஒரு மட்டக்களப்பு எடுக்க நாங்கள் அந்த மட்டக்களப்பட்டு சொல்கிறது நாங்கள் வாகரையிலிருந்து பொத்துவில் மட்டும் தான் அந்த மட்டக்களப்புன்ற பெயர் வந்ததே ஒழிய அந்த நாங்கள் கவன்ற ஏரியா வந்து வாகரையிலிருந்து பொத்துவில் மட்டும் நாங்கள் எங்களோட சேவையெல்லாம் செய்தோன்னு இருக்கிறோம். இப்போ போன வருஷம் கூட சுவாமி விபுலானந்தர் சில்ட்ரன் ஹோம் அக்கரப்பத்துக்கு அவங்க நாங்கள் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணி கொண்டிருந்தோம் நாங்கள். அப்போ தொடர்ந்து அந்த ஃபண்டிங் செய்து கொண்டிருக்கலாது உங்களால் செல்ஃபாக ஜெனரேட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டுகளை தாங்க கொண்டு கேட்ட இடத்துல அந்த அக்கரப்பத்து சுவாமி விபுலானந்தர் ஆர்கனைசேஷன் தங்களுக்கு ஒரு மாட்டு பண்ண வைக்கிறதுக்கு ஒரு உதவி கேட்டதில் 3,00,000 நாங்கள் போன வருஷம் கொடுத்த நாங்கள். அதை விட பெருசாக நாங்கள் செய்கிற ஒரு ப்ரொஜெக்ட் என்றால் நாங்கள் அந்த ஃபஸ்ட் கேர் என்றொண்டு சுனாமிக்கு பிறகு செய்து கொண்டு வந்த நாங்கள். அதில் என்னான்னா அந்த உதவி சேவையான பிள்ளைகளுக்கு அவங்கவுங்களோட வீட்டிலையே வச்சு நாங்கள் அவங்கள பராமரிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஹோமுக்கு கொண்டு போகாமல் அந்த ஃபஸ்ட் கேர்ன்னு சொல்லி தங்கள சொந்தங்கள்லேயோ அவங்களோடைய இருந்து செய்யக்கூடியதாக செய்த நாங்கள். அதில் நாங்கள் இப்போ 2005 இப்போ 2016 432,000 கொடுத்துருக்குறோம் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பாக. அதைப்போல் 2005 683,000 2014 770,000 அப்படி ஒரு கிட்டத்தட்ட 900 டோட்டலாக இதுவரையில் 7.5 மில்லியன் இதுவரையில் நாங்கள் பிள்ளைகள வெல்ஃபேருக்கு ஏடு என்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளால் செய்து கொண்டு வரோம். மட்டக்களப்பில் இயங்கி கொண்டிருக்கிற ஏடு என்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளால் அதை செய்து கொண்டு வரோம். அதை விட இப்போ 2 முதல் அங்கே மட்டக்களப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா படுவாங்கரை என்ற ஒரு இடம் இருக்குது, அது கொஞ்சம் பின்தங்கிய பகுதி. அதில் அந்த ஓலெவல் பிள்ளைகளுக்கு ஒரு அவங்களோட ஓலெவல் எக்ஸாமுக்கு முதல் ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி ஒரு 1,200 பிள்ளைகளுக்கு வேர்ல்ட் விஷனோட சேர்ந்து நாங்கள் செய்த நாங்கள். இப்படியானதை லாஸ்ட் 30 நாங்கள் செய்து கொண்டு வர்றோம். அதை விட இந்த 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 மெடிக்கல் இந்த கேம்ப் வந்து நாங்கள் முதல் லண்டனுக்குள்ளே செய்து கொண்டு வந்தோம் நாங்கள். இதுதான் முதல் தடவையாக லண்டனை விட்டு நாங்கள் வெளியில் போய் இவங்களோட சேர்ந்தால் வெளியில் உள்ள ஆக்களுக்கும் தேவைகள் இருக்குது அவங்கள. நாங்கள் இப்போ இந்த இந்த அத்தனை விஷயங்களும் அத்தனை ஆலோசனை வழங்கல்களும் வந்து தமிழில் தான் நடக்க போகும். முழுக்க முழுக்க தமிழில் தான் நடக்க போகிறது.
நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இப்படியான செயற்திட்டங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருடமும் முன்னெடுத்து செய்வது வழக்கமாக இருக்கின்றதா? கிட்டத்தட்ட 11 வருடங்களாக உங்களுடைய அமைப்பு இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லுங்கள். நாங்கள் முதல் தடவையாக இந்த வெளியிலிருந்து ஒரு இப்படி ஒரு அமைப்பினூடாக நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் இதை வந்து ஒரு தனி நபருக்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு செய்து கொடுத்து கொண்டு வந்த விடயங்கள் தான் எல்லாமே. இது எல்லாமே ஒரே குடையின் கீழே நாங்கள் இப்போது முதல் தடவையாக செய்கிறோம். நாங்கள் அங்கே தமிழ் பாடசாலை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி கோயில்கள் இருக்குது. ஒரு வளர்ச்சியான ஒரு வளர்ந்து கொண்டு வர சமூகம் அங்கே தமிழ் என்று பார்க்கல வளர்ந்து கொண்டு வர சமூகம். நாங்கள் அப்போ அப்படி இருக்கைக்குள்ளே நாங்கள் எங்களிலேயும் ஒரு வளர்ச்சியை காட்ட வேணுமென்றதுக்காகத்தான் இந்த பட்ஸோடு இணைந்து இப்படியான வேலை திட்டம். உங்களுடைய அமைப்பில் வந்து பெரும்பாலான நபர்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக. சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய அறிவித்தல் இதை பார்த்திருந்தேன். இலவசமாகத்தான் அத்தனை சேவைகளும் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதற்குரிய நிதி எல்லாம் நீங்கள் உங்களுடைய அமைப்புகளின் ஊடாகத்தான் எடுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக. என்றால் இலவசம் இப்போ எங்களோட மக்களுக்கு வந்து இலவசம் என்று சொன்னால்தான் அந்த பயனை பெற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க இப்போது நிலைமையில். என்றால் ஒன்று வந்து பணம், எல்லாருக்கும் வந்து பணம் ஒரு முக்கிய பிரச்சனை. அதே நேரம் வந்து இப்படியான ஒரு அடிஷனல் சேவைகளை பெறுறதுக்காக அவங்க பணம் செலுத்தி போவதாக இருந்தால் யாருமே அதை பார்க்கறது கிடையாது. என்றால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து சில இலவச சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஆங்கில மொழியிலே இருக்கும். அந்த இலவச சேவை அங்கே இருக்கும் பொழுது இன்னமொரு இலவச சேவை இல்லாமல் இன்னொரு பணம் செலுத்தி பெறுற சேவைக்காக மொழி பிரச்சனையாக இருந்தாலும் போகிறதுக்கு எங்களோட மக்கள் விரும்புகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கைகளை நாங்கள் இலவசமாக செய்தோம்னு சொன்னால் அது வந்து மக்களுக்கு பூரண பயன் அளிக்கும். அதே நேரம் வந்து மொழியும் ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் முதல் கட்டம். அதுதான் இவங்க அந்த சேவையாக செய்துன்னு வர்றாங்க பட்ஸ். அப்போ அவங்களோட இணைந்து சேரல நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். என்றால் பட்ஸ் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய அமைப்பு. நாங்கள் இன்றைக்கு ஒரு நகரத்தில் இருக்கிறோம். இப்போ அவங்கள ஒட்டுமொத்த பிரித்தானியா மட்டுமில்லை வெளிநாடுகள்லையும் இயங்கி கொண்டிருக்கிற அமைப்பு. ஸோ நாங்கள் அவங்களோட சேர்ந்து இதை இணைந்து செய்கிறதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். நீங்கள் முகவரியை குறிப்பிடுங்கள், எங்கே நடக்கின்றது லெஸ்டரில்? லெஸ்டர் நெய்பர்ஹுட் சென்டரில் வந்து மெல்டன் ரோட் நெய்பர்ஹுட் சென்டரில் இது நடக்குது ஞாயிற்றுக்கிழமை. அதில் காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 5 மணி வரையும் லெஸ்டர் நெய்பர்ஹுட் சென்டர் மெல்டன் ரோட்டில் இருக்குது. அதில் வந்து எல்லோரும் நாங்கள் எல்லா ஒழுங்குகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கும். இதில் தகவல் எல்லாருக்கும் நாங்கள் எல்லா முறையிலையும் ஊடகங்களூடாகவும் நாங்கள் தமிழர் நலமொழி சங்கத்தினுடைய முகநூல்களூடாகவும் எங்களுடைய வாட்ஸ்அப் ஊடாகவும் நாங்கள் தகவல்களை பரப்பி இருக்கின்றோம். மேலதிகமான தகவல்களை நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் ஊடாக அவங்களுடைய குறுந்தகவல் ஊடாக பரப்பி கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் இனிவரும் குறுகிய நாட்கள் தான் இருக்கின்றது. அந்த குறுகிய நாட்களில் நாங்கள் மிகவும் கடுமையாக இது சம்பந்தமான தகவல்களை மக்களுக்கு பரப்பி அவங்களுக்கான சேவைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இது எங்கள் மீது இருக்கின்ற ஒரு பணி. இந்த பணியை நாங்கள் செவ்வனே செய்தால்தான் நாங்கள் ஒரு ஆத்ம திருப்தி அடையலாம். சமூக நலன் தொடர்பாக எல்லோரும் ஒரு விழிப்புணர்வோடு தான் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக. இதில் கடைசி நேரத்திலும் சில பேருக்கு முதல் நாள் தான் தெரிய வருகின்றது இந்த மாதிரியான விஷயம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்தும் தங்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டு செல்ல முடியும். நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் எங்களிடம் போதிய அளவு ஆளணி இருக்கின்றது. நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கு முதல் எங்களுடைய ஆளணியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். எந்த ஒரு நேரத்திலேயும் யாரும் அவசர உதவிக்கு கூட எங்களை நாடலாம். நாங்கள் யாரையுமே வர வேண்டாம், நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து விட்டீர்கள் என்று மறக்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து மக்கள் பூரண பயன்பெற வேண்டும். அதில் வந்து நேரம் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் கடைசி நேரத்தில் வந்தால் கூட உங்களுக்கு பயன் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரி, நாங்கள் உமாசந்திரன் அவர்களை கேட்போம். உங்களுடைய அமைப்பு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். நான் நினைக்கின்றேன் அங்குரார்ப்பண உறுப்பினர்களில் நீங்களும் இருந்திருப்பீர்கள். நிச்சயம் ஆரம்ப உறுப்பினர்களாக இருந்திருக்கிறேன். உங்களுடைய செயற்பாடுகள் வந்து இப்போது பரந்த அளவில் காணப்படுகின்றது. பிரித்தானிய கிளையினூடாகவே பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அங்கிருக்கின்ற செய்திகள் ஊடாக கூட நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதைவிட பிரித்தானிய கிளையை விட ஏனைய நாடுகளின் செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? இப்போ பட்ஸ் என்று சொல்லி ஏனைய நாடுகளில் இதுவரையில் நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் அவங்களோட சேர்ந்து அங்கே இப்போ இலங்கையில் மட்டக்களப்பில் எங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது பட்ஸ் பேட்டிக்லோண்டு. அது வந்து தலைமை அமைப்பு வந்து அங்கே தான் இருக்கு. இல்லை, லண்டன் தான் தலைமை அமைப்பு. ஆனால் எங்களுக்கு இதுவரையில் நாங்கள் வேறொரு ஒரு நாட்டிலையும் பட்ஸ் என்று சொல்லி இல்லை. ஆனால் அவங்களோட உதவிகளை எங்களுக்குள்ளாலேயும் அவங்களையும் சேர்ந்து சில ப்ரொஜெக்ட்ஸ்கள் செய்கிறோம். அப்போ
இந்த மட்டக்களப்பில் இருக்கிற அவங்க பட்ஸ் பிரான்ச் வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஏன்னா அதுக்கு முதல் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் அதுகளால் எங்களுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் நடந்து ஒரு பிரான்ச் நடத்தி கொள்ளறதுக்கு எங்களுக்கு வசதிகள் இருக்கே இல்லை. இப்போ பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் அதுகள் இதில் இருந்துச்சு. அதால் தான் அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன்களுக்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணி கொண்டிருந்தோம். நாங்கள் சிறுவர்ணன் பிரிச்சங்கங்கள் பாடசாலைகள் அதுகளுக்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணி கொண்டிருந்தோம். நாங்கள் சிறு கைத்தொழில்கள் எல்லாம் அதுகள் இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கப்படுது. ஆனால் 2 முதல் ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று செய்த நாங்கள் ஒரு சிறு கைத்தொழில் இந்த பெண்கள் அபிவிருத்தி சங்கத்துக்கு ஒரு இது ஒன்று செய்த நாங்கள். அதே போல் அதை விட கூட நாங்கள் படிப்பைத்தான் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த இண்டஸ்ட்ரியல் சைடில் போக இல்லை. ஆனால் அடுத்தடுத்த இதுகளில் நாங்கள் அதை முன்னெடுக்கிறதுக்காக வேண்டி இருக்கிறோம். கல்விக்கான உதவிகள் செய்யப்பட்டாலே அங்கால் படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கும் இல்லையா? அதுவும் கூட பின்தங்கிய மாவட்டங்களில் தான். அதான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் வாகர இருந்து பொத்துவிலத்தான் நாங்கள் மட்டக்களப்பெண்டு எடுக்கிறோம். அந்த மட்டக்களப்பெண்ற பேர் வந்ததை ஒழிய ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணம் என்று முழுக்க சொல்ல இரண்டு மாவட்டங்கள் அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் என்ற அளவில் நாங்கள் செய்து கொண்டோம். அதே நேரம் எங்களோட பட்ஸ் ஆர்கனைசேஷன்களால் எங்களுக்கு ஒரு மெயின் ஸ்பான்சர் அவங்க பெஸ்ட்வே கேஷங்கிறது இருந்தது. அவங்க எங்களுக்குள்ளால் கொஞ்சம் ட்ரிங்கோவில் இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் அவங்களையும் பரிமாறித்தோம். நாங்கள் லாஸ்ட் 3 நாங்கள ரிக்வஸ்ட் தந்தால் கேட்டவங்க ட்ரிங்கோவையும் சேர்த்து செய்ய சொல்லி அப்போ ட்ரிங்கோ ஏடுக்குள்ளால் நாங்கள் அதை செய்த நாங்கள். நிச்சயமாக நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டமைக்கு நீங்கள் உங்களுடைய அமைப்புகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள், பல விஷயங்கள் இங்கே இருந்தன. நாங்கள் இது தொடர்பான விஷயங்களை மேலதிகமாகவும் அறிய வேண்டியிருக்கின்றது. உங்களுடைய தரப்பிலிருந்து 2 நாளை மறுதினமும் எங்களுக்காக வர இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த வேளையில் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய இந்த சமூக நலத்திட்டம், அதிலும் குறிப்பாக எதிர்வருகின்ற 16 லெஸ்டரில் நடைபெறவிருக்கின்ற விடயத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். எதிர்வரும் 16 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 11 பிற்பகல் 5 வரை நாங்கள் பட்ஸ் அமைப்போடு இணைந்து மக்களுக்கான சேவைகள், உதாரணமாக நீங்கள் மருத்துவம், நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால் சிலர் வந்து தங்களுக்கு இருக்கின்ற பர்சனல் பிரச்சனைகளை வந்து மொழி ஒரு பரியலாக இருக்கிறபடியாக போய் சொல்லிக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து எங்களோட மொழியிலேயே, அதாவது தமிழ் மொழியிலேயே ஒரு தேர்ச்சி பெற்ற எங்களோட வைத்தியர்கள் அங்கே வரும்பொழுது அவங்களோட நாங்கள் நேரடியாக பேசி எங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி எங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். மற்றது இப்போது இந்த நாட்டை பொறுத்தமட்டில் நாங்கள் வந்து புலம்பெயர் தேசத்திலே வந்து நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்றோம். எங்களுக்கான பல சட்ட சிக்கல்கள் இருக்கும். அது வந்து ஹோம் ஆஃபீஸ் ரீதியாக இருக்கலாம், அல்லது வந்து நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற முக்கியமான சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். இவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு அங்கே லெஸ்டர் மாநகரத்தை பொறுத்த மட்டில் அங்கே வேற்று மொழிக்காரர்கள் தான் கூட இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் தமிழ் மொழியிலேயே எங்களை நாடி ஒரு சட்டம் சம்பந்தமாக ஒரு தேர்ச்சி பெற்றவங்க வரும்பொழுது அவங்கள்ட்ட நாங்கள் இலவசமாக அந்த சேவையை பெறுறதுக்கு நாங்கள் அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர் படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது சம்பந்தமான ஆலோசனை போய் எப்படியான வேலை திட்டங்கள் அவங்க செய்யலாம்ன்ற சம்பந்தமாக. பிற சிறார்கள் பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகளை படிப்பிக்கும் பொழுது நாங்கள் எப்படியான முறையை கையாளலாம், பிள்ளைகள் சம்பந்தமான நாங்கள் எப்படி வீட்டில் நாங்கள் எப்படி பராமரிப்பு இதுகள் சம்பந்தமான அட்வைஸ் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெரும் பிரச்சனை பெண்கள் பிரச்சனையாக இருக்கும். உதாரணமாக குடும்பங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை வெளியிலே சொல்வதற்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்கும், அல்லது யாரிடம் போய் சரியான அந்த தீர்வை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது கூட அவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு அமைப்பு வந்து தனிப்பட்ட ரீதியில் ஒருவராக கதைக்கும் பொழுது அவங்களுக்குரிய பிரச்சனைகள் அவங்க சொல்லக்கூடியது மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து அதே இடத்திலேயே அவங்களுக்கான தீர்வும் இருக்குது. அதே மாதிரி சட்ட சிக்கலாக இருந்தால் அந்த சட்ட ரீதியாக அணுகக்கூடிய சட்ட வல்லுநர்களும் அங்கே இருப்பாங்க, அல்லது அவங்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவ தேவை இருந்தால் அதற்கான தீர்வும் ஒரே இடத்தில் கிடைக்கப் போகுது. ஸோ இதை வந்து நான் என்னை பொறுத்த மட்டில், எங்களோட அமைப்பை பொறுத்த மட்டில், அதாவது தமிழர் நலம்புரி சங்கத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் மக்களுக்காக செய்ய இருக்கின்ற ஒரு பெரிய வேலை திட்டமாக நான் கருதுகின்றேன். என்ன காரணம் என்றால் மக்கள்
லெஸ்டர் லெஸ்டரில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரதிநிதியாக தமிழர் நலம்பிடி சங்கம் இருக்கின்றோம். அங்கே இரண்டு வேறுபட்ட தமிழ் பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறுபட்ட பாடசாலைகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரே கிடையின்கள் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையில் ஒரு புதிய பாடசாலையும் நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். நாங்கள் கடந்த சனிக்கிழமை எங்களது விளையாட்டு போட்டி நடத்தியிருந்தோம். அந்த விளையாட்டு போட்டியிலே வந்து எங்களுக்கான ஒரு புதிய லெஸ்டர் தமிழ் கல்விக் கழகம் என்னும் பெயருடன் ஒரு புதிய பாடசாலையினை உருவாக்கியிருக்கின்றோம். அது புதியது என்பதுக்கு அப்பால் இருக்கின்ற ஒட்டுமொத்த பாடசாலைகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து லெஸ்டர் தமிழர் நலம்புரி சங்கத்தின் நிர்வாக கட்டமைப்புகள் நேர்த்தியாக கொண்டு போவதற்காக அதை செய்திருக்கின்றோம். அந்த முறை என்னத்துக்காக நாங்கள் செய்திருக்கிறோம் என்றால் ஒரு ஒற்றுமை. நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற பலத்தை விட இன்னும் மேலதிக பலத்தை சேர்த்து எங்களோட மக்களுக்கான முழு சேவையையும் பூர்த்தியாக நேர்த்தியாக செய்வதற்காக ஒரு வழியாக நாங்கள் அதை பார்த்துருக்கின்றோம். அதில் ஒரு முதல் கட்டமாக பட்ஸோடு நாங்கள் அதை இணைந்து செய்கிறதுக்கு விருப்பப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய சேவைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வேளையில் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். நன்றி. நன்றி. இதோடு இன்றைய விருந்தினர் பகுதியின் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.